ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஆக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக லாஸ்ட் வீக் நான் $1,000 ஏர்ன் பண்ணியிருந்தேன் எத்திக்கல் ஹேக்கிங் மூலமாக. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஹேக்கிங்கை லீகலாக பண்ணி $1,000 நான் சம்பாதிச்ச டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு நான் யூஸ் பண்ண மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக் பவுண்டி. பக் பவுண்டினா என்னென்னா ஹேக்கிங்கை லீகலாக பண்ணுறது. ஸோ நம்ம ஒருத்தவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கி ஹேக் பண்ணுறது. நிறைய வேர்ல்டில் பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்க நிறைய கம்பெனிஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஃபேஸ்புக், கூகுள், இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பாப்புலரான கம்பெனி. அந்த மாதிரி கம்பெனிலலாம் நீங்கள் ஒரு பக் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதை நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா ஆயிரக்கணக்கான டாலர்ஸ் வந்து உங்களுக்கு தருவாங்க. அது மாதிரி தான் நான் வந்து ஒரு பாப்புலரான கேமிங் கம்பெனியில் என்ன பண்ணேன்னா ஒரு பக்கை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணேன். ஸோ அதனால தான் எனக்கு $1,000 கிடச்சிச்சு. ஸோ அதோட ரிப்போர்ட் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். கம்ப்ளீட்டாக எல்லா டீட்டெயிலும் நான் ஷேர் பண்ண முடியாது, ஏன்னா அந்த கம்பெனி ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா சென்சிட்டிவான அந்த டேட்டாவை தான் ஹைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அந்த ரிப்போர்ட்லாம் ஷேர் பண்ணுறேன். பார்த்தோம் அப்படின்னா ஹேக்கர் ஒன் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் மூலமாக தான் நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு கிரிட்டிக்கல் லெவல் பக், ரிமோட் கோட் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நான் அப்டேட் பண்ணி நிறையாவது சொல்லிட்டு இருந்தேன். பார்த்தோம் அப்படின்னா நான் சரியாக ரிப்போர்ட் பண்ணல, ஏன்னா டூப்ளிகேட் ஆகிறதுக்குரிய சான்சஸ்லாம் நிறையா இருக்குது. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா பக்கை கண்டுபிடிச்சோடனே ரிப்போர்ட் பண்ணிட்டேன். அதனால அவங்க அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, பக்கு ஓகே ஆனால் இதுக்கு வந்து உங்களுக்கு எந்த ரிவார்டும் தர மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஐ எம் சாரி பட் த ரிப்போர்ட் ஓன்ட் பி எலிஜிபிள் ஃபார் பவுண்டி அப்படின்ற மாதிரி மெசேஜ் சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் அவங்க ப்ரைவேட் ப்ரோக்ராமுக்கு இன்வைட் கொடுத்தாங்க. நான் என்ன பண்ணேன்னா அகெயின் இந்த பக்கோட டீட்டெயில்ஸு இது எல்லாத்தையும் நல்லா கிளியராக ஒரு ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணி அவங்களுக்கு அகெயின் சென்ட் பண்ணேன். சென்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இன்னொரு மெசேஜ் எனக்கு சென்ட் பண்ணாங்க. அந்த மெசேஜில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து $1,000 ரிவார்ட் பவுண்டி அவார்ட் பண்ணியிருந்தாங்க. ரிவார்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரிவார்டட் வித் த பவுண்டி ஆஃப் $1,000 அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்களே சொல்லியிருக்காங்க இந்த பவுண்டி அமௌண்ட்டை தவிர மற்ற எதையுமே நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் நான் நிறையா இதை ஹைட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த அமௌண்ட் எனக்கு தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த பக்கை பற்றின சிவியாரிட்டி, அதாவது இதோட பாதிப்பை பற்றி நான் அவங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஹை குவாலிட்டி ரிப்போர்ட் எழுதியிருக்கேன் பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்லியிருக்காங்க அந்த ஹை குவாலிட்டி ஆஃப் யுவர் ரிப்போர்ட் அப்படின்ட்டு. ஸோ நம்ம பக்கு கண்டுபிடிக்கிறது மட்டும் பெரிய விஷயம் கிடையாது, கண்டுபிடிச்ச பக்கை எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறோம், எப்படி ரிப்போர்ட் எழுதுறோம் அப்படின்றது பெரிய விஷயம். ஸோ நான் நல்ல ரிப்போர்ட் எழுதுனதுனால தான் எனக்கு என்ன ஆயிருக்குன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ப்ரைவேட் ப்ரோக்ராம்ல இருந்து இதை பப்ளிக் ப்ரோக்ராம், அதாவது பப்ளிக்லேருந்து ப்ரைவேட் ப்ரோக்ராமுக்கு மாற்றி எனக்கு வந்து ஹை லெவல் சிவியாரிட்டி கொடுத்து $1,000 அவார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிம்பிளாக அந்த பக்கை கண்டுபிடிக்க எனக்கு ஒரு 2 days ஆச்சு. 2 நாள் ஸ்பெண்ட் பண்ணேன், பக்கு கண்டுபிடிச்சேன், ரிப்போர்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்க சரியாக எடுத்துக்கல, அதை பற்றின டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன், தெளிவாக ரிப்போர்ட் எழுதி அகெயின் சென்ட் பண்ணேன். அவங்க அக்செப்ட் பண்ணிவிட்டு எனக்கு $1,000 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஆயிரக்கணக்கான டெக்னாலஜி கம்பெனி இருக்கு, ஒவ்வொரு கம்பெனிலும் இந்த மாதிரி நிறைய பக் பவுண்டி ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி பக் பவுண்டிஸ்ல கலந்துக்கிட்டு பக்கை கண்டுபிடிச்சு லீகலாக ஹேக் பண்ணி ஏதாச்சும் பக்கை ரிப்போர்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி நிறைய டாலர்ஸ் தருவாங்க. கம்பெனியை பொறுத்து மினிமம் $50 இருந்து அதிகபட்சம் $50,000. ஆப்பிள் மாதிரி பெரிய கம்பெனிலாம் போனீங்கன்னா $1,000,000 வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ரிவார்ட் கொடுப்பாங்க. மற்ற கண்ட்ரீஸ்க்கெல்லாம் டாலர்ன்றது சின்ன விஷயமா இருக்கும், ஆனால் இந்தியன்ஸ்க்கு வந்து பார்த்தோம், அதாவது நம்மள மாதிரி இந்தியர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா டாலரோட மதிப்பு ரொம்பவே அதிகம். $1 கிட்டத்தட்ட $72 அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ டேக்ஸ் எல்லாம் போக ஆவரேஜாக $70 உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா $1,000 எனக்கு கொடுத்துருக்காங்க, அதை வந்து கிட்டத்தட்ட $70,000 என் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆச்சு, இன்னைக்கு தான் கிரெடிட் ஆச்சு. ஸோ அந்த ப்ரூஃப் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ப்ரூஃப் வந்துருச்சு, பேங்க் ப்ரூஃப். அதனால தான் இப்போ இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஹேக்கிங் படிச்சுட்டு லீகலாக ஏதாச்சும் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அந்த பக் பவுண்டி கான்செப்ட்லாம் நீங்கள் வரலாம். லீகலாக ஹேக் பண்ணி ரிப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி நிறைய அமௌண்ட்டை நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரிவார்டாக எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் நிறைய ஹேக்கிங் கண்டென்ட் வேற போட்டுட்ருக்கோம். ஸோ அதனால தான் அந்த மாதிரி பீப்புள் நிறையா கேட்டிருந்தாங்க இதோட ஸ்கோப் என்ன, இதோட ஃபியூச்சர் என்ன, ஹேக்கிங் படித்தா என்னெல்லாம் பண்ணலான்ட்டு. ஹேக்கிங் படித்தா இன்னும் நிறையா விஷயங்கள் பண்ணலாம், அதில் ஒரு விஷயம்தான் இது பக் பவுண்டி அப்படின்றது. ஸோ இப்போ நான் கண்டுபிடிச்ச பக்கை பற்றி சில விஷயங்கள் சொல்கிறேன். நான் என்ன பக்கு கண்டுபிடிச்சேன் அப்படின்னா CSRF அப்படின்ற பக் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சேன். CSRF அப்படின்னா கிராஸ் சைட் ரிக்வஸ்ட் ஃபோர்ஜரி அப்படின்ற ஒரு பக்கு. இந்த பக்கை யூஸ் பண்ணி நம்ம அன்ஆத்தரைஸ்டு கமாண்ட்ஸ் எல்லாத்தையும் வல்னரபிள் சைட்டு ஆப்பு கேம்ஸில் எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதை மட்டும் நான் ரிப்போர்ட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு கம்மியான பவுண்டி தான் கிடச்சிருக்கும். நான் அதை என்னவா மாற்றினேன் அப்படின்னா ரிமோட் கோட் எக்ஸிக்யூஷனாக மாற்றினேன். ரிமோட் கோட் எக்ஸிக்யூஷன் தான் உங்களுக்கு சிம்பிளாக புரிய வைக்கணும் அப்படின்னா நான் என் வீட்டில் இருந்துட்டு உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கதை அக்சஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் ரிமோட் கோட் எக்ஸிக்யூஷன்னு சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ அந்த மாதிரி ஒரு பக்கை ஃபைனலாக அச்சீவ் பண்ணிட்டேன். அதனால தான் எனக்கு இந்த லெவல் ஹை லெவல் பக் பவுண்டி கொடுத்துருக்காங்க. இப்போ நிறையா பேருக்கு நான் சொன்ன நிறையா விஷயங்கள் புரிஞ்சிருக்காது. இந்த ஹேக்கர் ஒன், இந்த பக்கு பேர், இந்த பவுண்டி, இந்த மாதிரி நிறையா டைம் புரிஞ்சிருக்காது. ஸோ எதுவுமே தெரியாதவங்களுக்கும் இந்த பக் பவுண்டியை பற்றி சொல்லித்தரணும் அப்படின்றக்காக பக் பவுண்டிக்காகவே ஒரு கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம் எங்கள் யூடியூப் சேனலில். ஸோ இந்த பக் பவுண்டி கோர்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, வேணும் அப்படின்னா நீங்கள் அதை கமெண்ட்ஸில் சொல்லலாம். ஸோ நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் அந்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுமா வேணாமான்னு நாங்கள் டிசைட் பண்ணுவோம். அண்ட் இந்த ஒரு கோர்ஸை பார்த்தோன்னே நீங்கள் இந்த மாதிரி 1000 கணக்கில் டாலர்ஸ் ஏர்ன் பண்ணிட முடியாது. இதுக்காக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நான்லாம் கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் அப்பப்போ இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ்லாம் நிறையா போட்டு நிறையா பவுண்டிஸ் ஏர்ன் பண்ணுவேன். அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும்னா நிறையா நாலேஜ் படிக்கணும். ஸோ மெயினாக இந்த கோர்ஸ்க்கு, இந்த பக் பவுண்டி கோர்ஸ் நீங்கள் படிக்கணும்னா ஆல்ரெடி உங்களுக்கு எந்த நாலேஜ் இருக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ எந்த நாலேஜுமே இல்லாதவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா எங்கள் யூடியூப் சேனல்லே நாங்கள் எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸ் 1, எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸ் 2 அப்படின்னு 2 கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த கோர்ஸ் 1 வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து டிஃபென்சிவ் ஹேக்கிங்னு சொல்லுவோம். அதாவது உங்களை எப்படி நீங்கள் இன்டர்நெட்டில் பாதுகாக்கலாம் அப்படின்றக்காக ஒரு கோர்ஸ். கோர்ஸ் 2 வந்து அஃபென்சிவ் ஹேக்கிங், அடுத்தவங்களை எப்படி நம்ம ஹேக் பண்ணலாம் அப்படின்றதுக்காக கோர்ஸ் 2 லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த 2 கோர்ஸையும் நீங்கள் படிக்கணும். படித்து முடித்தா மட்டும்தான் இந்த 3rd நாங்கள் லான்ச் பண்ண போகிற பக் பவுண்டி கோர்ஸ் உங்களுக்கு புரியும். அதனால கண்டிப்பாக அதை படிங்க. அண்டு கோர்ஸ் 1 நாங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். கோர்ஸ் 2 இன்னும் முடியலை, இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. லாஸ்ட்டு 10 டேஸாக எனக்கு கொஞ்சம் ஃபீவர் அந்த மாதிரி உடம்பு இல்லை. ஸோ அதனால கோர்ஸ் 2 கம்ப்ளீட் பண்ண முடில. இன்னும் ஒரு 10 டேஸ்க்குள்ளே கோர்ஸ் 2 நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். கோர்ஸ் 2 வந்து ஒரு டைனமிக் கோர்ஸ். ஆல்ரெடி ஒரு 80% கோர்ஸ் கண்டென்ட் லான்ச் பண்ணி ஓடிட்டுருக்கு, நிறையா பேர் படிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நியூ வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். அதை ஒரு 10 டேஸில் முடிச்சிடுவோம் மோஸ்ட்லி. இப்போ கோர்ஸ் 2 முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் பக் பவுண்டி கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம் அடுத்து. ஸோ நீங்கள் இந்த பக் பவுண்டி கோர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் நிறையா பிளாட்ஃபார்மில் போய் பக்லாம் கண்டுபிடிச்சி ரிப்போர்ட் பண்ணி மணி ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதை நீங்கள் பாக்கெட் மணியாக யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி இதே நீங்கள் ஃபுல் டைமாக படித்து நிறையா கம்பெனிலேயே பென்டெஸ்டர் அந்த மாதிரி ஜாப் வாங்கலாம். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பக் பவுண்டி கோர்ஸ்க்கு ஒரு டீசர் மாதிரி நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த கோர்ஸ் இன்ட்ரெஸ்டடாக இருக்கா வேணுமா அப்படின்றத பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, மற்ற டீட்டெயில் ஏதாச்சும் வேணும் அப்படின்றதுனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவில் ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களை நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். We'll be right back.